டேஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கடவுள் கிருபையில எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் இன்னைக்கு நம்ம ஆன்லைன் கிளாஸ்ல பார்க்க போறது என்னன்னா பொறுமையை பத்தி பார்க்க போறோம் நமக்கெல்லாம் இன்னைக்கு பொறுமை தான் இல்லை இல்லம்மா அதுக்காக நம்ம ஏசப்பா கிட்ட ஜெபிச்சு வாங்கிக்கலாம் சரிங்களா அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் ப்ரேயர் பண்ணலாமா ஜெபம் பண்ணலாமா கண்ணை முடிக்கோங்க முட்டி போட்டுக்கோங்க ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி ஆண்டவரே இந்த வாரத்தில் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம்ப்பா நாங்கள் கற்றுக்க பொறுமையை பற்றி நீங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுக்குற பாடத்துக்காக நன்றி ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா பொறுமை ஆண்டவரே கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை தருன்ற வார்த்தையின்படி ஆண்டவரே அப்பா இந்த பாடல்கள் கதைகள் மூலம் ஆண்டவரே அப்பா அது எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும் ஆண்டவரே சொல்லுகிற ஒவ்வொரு வசனம்ப்பா 30, 60, 100 பலன் கொடுக்கட்டும் ஆண்டவரே அப்பா அது பிள்ளைகள் மனசில் பதிய உதவி செய்யுங்கப்பா மீதியான நேரத்தை நீங்கள் பொருட்படுத்துங்கப்பா எல்லாத்தையும் உங்கள் கரத்தில் கொடுக்க எங்களை தாழ்த்துகிறோம் வெறுமையாக்குகிறோம்ப்பா இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே ஆமேன் இப்போ நம்ம ஏசப்பாவை துதிச்சு பாட போறோம் நம்மள மாதிரி சின்ன பிள்ளைங்கன்னா ஏசப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால நம்ம இப்ப கையை தட்டி ஏசப்பாவை துதிச்சு பாடலாம் நம்ம ஏசப்பாவை துதிச்சு பாடினா ஏசப்பா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம எல்லாரும் எந்திரிச்சு நம்ம என் கூட சேர்ந்து பாருங்களா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாங் வந்து ஜீசஸோட அன்பும் அவரோட சாக்ரிஃபைஸ் பத்தியும் அழகா சொல்லுது அவரோட அன்பு நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்களும் என் கூட பாட்டு பாடி ஆக்ஷன் பண்றீங்களா ஜீவனுள்ள ஒரே தேவன் அவரை நினைத்து நாம் பாடி துதிப்போமா God's not dead, he's alive. God's not dead.
சங்கீதம் 41. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடலை கேட்டார். இப்போ நம்ம ஆக்ஷனோட பண்ணலாமா? சங்கீதம் 41. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடலை கேட்டார். இந்த வசனத்துல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம் தெரியுமா? நம்ம ஏதோ நம்மளுக்கு வேணும்னா அந்த ஃபர்ஸ்ட் ஜீசஸ் கிட்ட கேட்கணும். நெக்ஸ்ட் உங்க அம்மா அப்பா கிட்ட அதை கேட்கணும். நீங்க வந்து அது வந்து எனக்கு வந்து இப்பவே வேணும், நான் அப்படி அடை பிடிக்க கூடாது. அவங்க வந்து அவங்க உங்களுக்கு வாங்கி தர வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணணும். நம்ம பொறுமையாக இருந்தால் நம்மளுக்கு எல்லாமே கிடைக்கும். அதனால் நம்ம வந்து எப்போவுமே பொறுமையாக இருக்கணும். இனிமேல் அதை ஃபாலோ பண்ணலாமா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, பாய். ஹலோ குட்டீஸ், இங்கே பாருங்களேன், இந்த கார்லேருந்து ஒரே அழுகிற சத்தம். என்னடா, வாங்க பார்ப்போம் யார் அழுகுறான்னு. அங்கே பாருங்களேன், பிரீத்தி. அந்த குட்டி தங்கச்சிக்கு 8 இயர்ஸ் தான் ஆகுது. அவங்க ஏன் கார்லேருந்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க? ஓ, அவங்களுக்கு KFC சிக்கன் வேணுமா? அவங்க டேடியும் மம்மியும் KFC சிக்கன் வாங்கி கொடுக்கலன்னு அழுதுகிட்டே இருக்கிறாங்க.
அட்டம் பண்ணி அழுகிறாங்க, எனக்கு கட்டாயமாக வேணும்னு. அவங்க மம்மி சாரா அவங்க சொல்கிறாங்க, இல்லை பாப்பா இன்றைக்கி நம்ம டின்னர் வீட்டில் தான் சாப்பிட போகிறோம் அப்படின்னு கோபமாக சொல்கிறாங்க. ஆனாலும் அழுகிய நிறுத்தாத அழுதுகிட்டே இருக்கிறாங்க. எனக்கு கேஎஃப்சி சிக்கன் பிடிக்கும்னு உங்களுக்கு தெரியும் இல்லை மம்மி, எனக்கு நீங்கள் வாங்கி கொடுங்கன்னு. அவங்க டேடிக்கும் ரொம்ப கோவம் வந்துடுச்சு. என்ன பிரீத்தி, உனக்கு இப்போது வீட்டுக்கு போன உடனே பனிஷ்மெண்ட் வேணுமா, குவைட்டாக இருக்க போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம். ஆனாலும் அந்த பிரீத்தி வந்து அழுகிய நிறுத்தாத அழுதுகிட்டே இருந்தாங்களாம். இதே மாதிரி தான் என்ன பண்ணுவாங்களாம், அவங்க கிளாஸ் ரூமில் யாராவது புது பாக்ஸ் கொண்டு வந்தாலும் எனக்கும் அதே மாதிரி பாக்ஸ் இப்போவே வேணும் டேடி, இப்போவே வேணும் மம்மி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து அட்டம் பண்ணுவாங்களாம். அதே மாதிரி ஏதாவது அவங்களுக்கு சாப்பிட்ற பொருள் வேணும் அப்படின்னா இப்போவே எனக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னு அவங்க மம்மிக்கிட்ட கேட்பாங்களாம். மம்மி சொல்லுவாங்களாம், அதுக்கு தேவையானது எதுவுமே இல்லையே பாப்பா அப்படின்னா கூட, இல்லை நீங்கள் போய் வாங்கிட்டு வந்து எனக்கு இப்போவே செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களாம். இதை பார்த்த அவங்க மம்மியும் டேடியும் நிறைய தடவை அவங்களுக்கு எடுத்து சொல்ல முயற்சி செஞ்சாங்க. ஆனால் அவங்களால அந்த அக்கா கதை உணர வைக்கவே முடியலையாம். தொடர்ந்து அவங்களுக்கு என்ன ஆச்சு தெரியுமா, 4 days லீவ் வந்துச்சா. அவங்க மம்மி சொன்னாங்களா, சரி வா பிரீத்தி நம்ம பாட்டி வீட்டுக்கு போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு ஊரில் இருக்க அவங்க பாட்டி வீட்டுக்கு போனாங்களாம். அவங்க பாட்டி வீட்டு வந்து நல்லா பெரிய வீடு, தோட்டம் இருக்கும் பின்னாடி, அவங்க பாட்டி வீட்டுக்கு பின்னாடி மாடுலாம் வளர்த்தாங்களாம். அப்போ அந்த குட்டி தங்கச்சி பிரீத்தி என்ன பண்ணாங்களாம், பின்னாடி போய் நம்ம பாட்டியோட கார்டன்லாம் பார்த்து எத்தனை மாதம் ஆச்சு போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு போனாங்களாம். பார்த்தா மாமரத்தில் வந்து நிறைய மாங்காய் பிஞ்சியாக இருந்துச்சான். அவங்க அதெல்லாம் போய் என்ன பண்ணாங்க, சரி டேஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு பறித்து சாப்பிட்டு பார்த்தாங்களாம். பார்த்தா ஒரே ஒரு மாதிரி துவப்பாக இருந்துச்சு. என்னடா டேஸ்ட்டாகவே இல்லையே, போன தடவை நம்ம சாப்பிட்டப்போ எவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. அவங்க பாட்டியை கூப்பிட்டு கேட்டாங்களாம், பாட்டி பாட்டி ஏன் பாட்டி இந்த மாம்பழம் வந்து டேஸ்ட்டாகவே இல்லை, எனக்கு டேஸ்ட்டான மாம்பழம் இப்போவே வேணும் பாட்டி அப்படின்னாங்களாம். அப்போ அவங்க பாட்டி சொன்னாங்களாம், பிரீத்தி நீ லாஸ்ட் டைம் வந்தப்போ கரெக்டாக சீசன் அப்போ வந்த, அதனால் உனக்கு வந்து மாம்பழம் பழுத்து நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ நம்ம சீசன் அப்போ வரல இல்லையா, அது இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் பிரீத்தி, அதனால் நீ வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னாங்களாம். அப்புறம் பார்த்தா அந்த மாடுலாம் வச்சுருக்கிற இடத்துக்கு பார்த்தா ஒரு மாடோட வயிறு பெருசாக இருந்துச்சான். என்னாச்சு பாட்டி இந்த மாடுக்குன்னு கேட்டாங்களாம். இன்னும் கொஞ்சம் நாளில் அந்த மாடு குட்டி போட போகுது பிரீத்தி அப்படின்னாங்களாம். இப்போவே போட சொல்லுங்கள் பாட்டி, எனக்கு இப்போவே அந்த குட்டியை பார்க்கணும், கண்ணு குட்டிலாம் அழகாக இருக்கும் இல்லை பாட்டி அப்படின்னாங்களாம். அதுக்கு அவங்க பாட்டி திரும்ப சொன்னாங்களாம், இல்லைப்பா பிரீத்தி அதுக்கும் ஒரு நாள் இருக்குது, அது கரெக்டாக அந்த நாள் அப்புறமா தான் பிரீத்தி குட்டி போடும் அப்படின்னு சொன்னாங்களாம். அடுத்து பார்த்தா கொக்குன்னு சத்தம் கேட்டுச்சா. என்னடா அப்படின்னு பார்த்தா அங்கே வந்து அவங்களோட கோழி இருந்துச்சான், பாட்டி வளர்க்குற கோழி. அப்போ கேட்டாங்களா, எங்கே பாட்டி கோழி குஞ்செல்லாம் காணவே காணோம் அப்படின்னு கேட்டாளாம் அவள். அப்போ பாட்டி சொன்னாங்களாம், பாரு அந்த கோழி வந்து அந்த முட்டை மேலே உட்காந்து அதை அடை காத்துட்ருக்கு, கரெக்ட் டைம் வரும்போது தான் அந்த வந்து முட்டை வந்து உடஞ்சி அதுலேருந்து அழகு கோழி குஞ்சு வரும்னு சொல்லிகிட்டே இருக்கும் போது என்ன பண்ணாங்க, இந்த பிரீத்தி அதுலேருந்து ஒரு முட்டையை எடுத்து அப்படியே உடச்சிட்டாங்களாம். எனக்கு இப்போவே அதுலேருந்து கோழி குஞ்சு வேணும்னு. என்னாச்சு தெரியுமா குட்டீஸ், அதுக்குள்ளேருந்து வளர்ச்சி இல்லாத பாதி வளர்ச்சி அடைஞ்ச ஒரு கோழி அதுலேருந்து வெளியே வந்து வந்து கொஞ்சம் நிமிஷத்துலேயே அப்படியே துடி துடிச்சு செத்து போச்சான். அதை பார்த்த உடனே பிரீத்திக்கு ரொம்ப மனசு வருத்தமாயிருச்சான். ஐயையோ நம்ம தப்பு பண்ணிட்டோமே, பாட்டி எத்தனை தடவை சொன்னாங்க இப்போ டைம் இல்லை பிரீத்தி, அதுக்கேற்ற டைம் வரும்போது தான் அது வந்து அழகு கோழி குஞ்சியாக இருக்கும்னு சொன்னாங்களே, ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனேன்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு கஷ்டப்பட்டாங்களாம். பாட்டி சொன்னாங்களாம், பாத்தியா பிரீத்தி எல்லா காரியத்திலும் இப்போவே வேணும் இப்போவே வேணும்னு நீ சொன்னதுனால அதோட பின்விளைவை பார்த்தியா, அந்த அழகு கோழி குஞ்சு பற்றியா வளர்ந்து வர்றதுக்குள்ளேயே அது வந்து உன் கண் எதிர்க்க இறந்து போச்சு இல்லையா பிரீத்தி அப்படின்னாங்களாம். அப்போது பாட்டி சொன்னாங்களாம், கத்தர் வந்து எல்லாவற்றுக்கும் ஒரு காலத்தை வச்சுருக்கிறார், மாமரத்துலேருந்து பழம் வந்து அது கனிந்து கரெக்டாக வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு கரெக்டான ஒரு நேரம் இருக்குது, அதே மாதிரி பசுமாடு கண்ணுக்குட்டி போடணும்னா அதுக்கும் ஒரு நேரம் இருக்குது, பார்த்தியா இந்த கோழி கூட அது முட்டையிலேருந்து வளர்ந்து அந்த குஞ்சு பொறிக்கிறதுக்கும் ஒரு நேரம் இருக்குது. இது என்ன காட்டுது தெரியுமா, கடவுளோட படைப்பு எல்லாமே நமக்கு பொறுமையை கற்றுக் கொடுக்குது பிரீத்தி, நம்ம பொறுமையாக காத்திருந்தால் நமக்கு அந்த ஆசீர்வாதம் முழுமையாக கிடைக்கும்.
சரியா? இல்லைன்னா உனக்கு அந்த ஆசீர்வாதமோ அந்த நன்மையோ உனக்கு வந்து ஃபுல்லாக கிடைக்கவே கிடைக்காது ப்ரீத்தி அப்படின்னு சொன்னாங்களா. அதை கேட்ட உடனே தான் ப்ரீத்திக்கு இப்போ தான் புரிஞ்சுதான் நம்ம என்ன தப்பு பண்ணோம். ஐயோ, நம்ம காத்திருந்திருந்தோன்னா இந்த கோழி குஞ்சு அழகாக நம்ம கையில் வந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் நினச்சிக்கிட்டாங்களா. நம்ம இனிமே இந்த மாதிரி அவசர அவசரமாக நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிசைட் பண்ணாங்களாம். என்ன குட்டீஸ், நீங்கள் கூட நிறைய நேரத்தில் உங்கள் பேரண்ட்ஸ் கிட்டே எதாக இருந்தாலும் எனக்கு இப்போவே வேணும் இப்போவே வேணும்ன்றீங்களா? ஜபம் பண்ணிவிட்டு ஜீசஸ் கிட்டே நீ அங்கே அப்படி தான் சொல்கிறீங்களா? இன்றைக்கி பண்ண ஜபத்துக்கு நாளைக்கே ரிசல்ட் வரணும்னு பார்க்குறீங்களா? இல்லை குட்டீஸ், கர்த்தர் எல்லாத்துக்கும் ஒரு நேரம் ஒரு காலம் வைத்திருக்கிறார். அந்த குறிப்பிட்ட காலத்துலேயும் நேரத்துலேயும் தான் உங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் வரும்பொழுது அது ரொம்ப ஹாப்பியாக ஒரு ஃபுல்ஃபில்லிங்கான ஒரு ஆசீர்வாதமாக நமக்கு இருக்கும். Hi குட்டீஸ், பிரைஸ் தி லார்ட். ஓகே, இப்போ பிரைஸ் அண்ட் வர்ஷிப் நீங்க பார்த்தீங்க, ஸ்டோரியும் நீங்க கேட்டீங்க இல்லையா? இப்போ அக்காவும் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்றதுக்கு தான் வந்திருக்கேன். ஓகேவா, நம்ம வந்து ஒரு நெகட்டிவ் கேரக்டர் பார்க்க போறோம், ஒரு பாசிட்டிவ் கேரக்டர் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம நெகட்டிவ் கேரக்டர் பார்த்துருவோமா? சவுலுக்கு 30 இயர்ஸா இருக்கும்போது அவர் வந்து இஸ்ரேல ரூல் பண்றதுக்கு கிங்கா வந்தார். ஓகேவா, அங்க அவர் கிங்கா வந்தபோது அவர்கிட்ட எவ்வளவு பேர் இருந்தாங்கன்னா 3000 பீப்புள் அவரு கூட இருந்தாங்க. எதுக்கு நம்ம ஏதாவது ஒரு சண்டை போடுறோம் போர் போறோம் அப்படின்னு சொன்னா, ஸோ அதுக்கு வந்து ரிலேட்டடா அவங்க எல்லாமே இருந்தாங்க. இப்படி இருக்கும்போது சவுலோட சன் வந்து யோனத்தான் என்ன பண்ணாருன்னா, சவுலுக்கே இன்ஃபார்ம் பண்ணாம யோனத்தான் என்ன பண்ணிருக்காரு, போயிட்டு பெலிஸ்தரை வந்து முறியடிக்க போயிட்டாரு. ஸோ அந்த கொஞ்சம் பேர் அந்த பெலிஸ்தரங்கள்லாம் கொஞ்சம் பேர் இறந்த உடனே பெலிஸ்தரங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப கோபம் வந்துருச்சு. அவங்க என்ன பண்ணாங்க, கண்டிப்பா இஸ்ரேல் மேல நம்ம போர் தொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, நிறைய பேர் வந்து கூட்டம் கூட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ 3000 சேரியட்ஸோடையும் 1000 ஹார்ஸ் சோல்ஜர்ஸோடையும் சோல்ஜர்ஸ் வித் ஹார்ஸ், ஓகேவா, அவங்க வந்து என்ன பண்ணாங்க, வாருக்கு ரெடியா இருந்தாங்க. இந்த டைம்ல எவ்ரி வாருக்கு முன்னாடி வந்து காட் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சாமுவேல் வந்து பலி செலுத்தணும், சர்வாங்க தகன பலி செலுத்தின பிறகுதான் நம்ம வந்து என்ன பண்ணணும், போருக்கு போகணும், அப்போ நம்ம வந்து அந்த போரை வந்து வின் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு காட் சொல்லியிருந்தார். யார்கிட்ட சொல்லியிருந்தாரு, சவுல் கிட்ட சொல்லியிருந்தார். சவுல் வந்து என்ன பண்ணார்னா, போர் போறதுக்கு முன்னாடி ஹி வாஸ் வெயிட்டிங், வெயிட் பண்ணிட்டே இருந்தார். காட் வந்து 7 டேஸ்ல சாமுவேல் வந்துருவாரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. இவர் என்ன பண்ணாரு, 7 டேஸ் வெயிட் பண்ணாரு. 7 டேஸ் வெயிட் பண்ணியும் சாமுவேல் வரல என்ன உடனே இவர் என்ன பண்ணாரு, நம்மளே பண்ணிடலாம், நம்மளே அந்த சர்வாக தகன பலியை பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, போய் பலியிட்டுறாரு. ஸோ காடுக்கு எதிராக என்ன பண்றாரு, சவுல் நடந்துடுறாரு. டிஸ்ஒபீடியன்ட் இதில் தான் நம்ம பார்க்கலாம். அவர் வந்து டிஸ்ஒபே பண்ணிடுறாரு. டிஸ்ஒபே பண்ணிட்ட உடனே கரெக்டாக அவர் பண்ண முடிக்கும் போது சாமுவேல் என்ன பண்றாரு, வந்துடுறாரு. வந்து ரொம்ப கோவப்படுறாரு, நீ காடோட வேர்டை வந்து நீ வந்து டிஸ்ஒபே பண்ண, அவர் வந்து நீ ஹானர் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு வந்து உனக்கு சொல்றேன், காட் வந்து இன்ன வந்து அந்த ராஜ்யபாரியத்துல இருக்கவே விட மாட்டாரு, நீ நோ மோர் கிங்டம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து முன்ன காலத்துல எல்லாம் கிங்டம் எல்லாம் எப்படி வந்ததுன்னா, இப்போ சவுல் ரூல் பண்றாருன்னா சவுலோட சன் வந்து யோனத்தான் இல்லையா, அவர் தான் ரூல் பண்ணும் அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருந்தது. பட் ஆனா இவர் என்ன பண்ணாரு, காடோட வேர்டை டிஸ்ஒபே பண்ணதுனால அந்த ராஜ்யபாரியமே அவர்கிட்ட இருந்து பறிக்கப்பட்டது. பறிக்கப்பட்ட உடனே அவர் என்ன பண்ணுவார், இனிமே அவர் வந்து கிங்காவும் இருக்க முடியாது, அவர் சன்னும் கிங்கா இருக்க முடியாது. ஸோ அப்போவே வந்து சாமுவேல் என்ன சொல்றாரு, காட் வந்து நீ இந்த மாதிரி பண்ணதுனால உன்னோட கிங்டமும் அவர் எடுத்துட்டாரு, அவருக்கு யார் தேவையோ யார் கீழ்ப்படிதலா இருக்காங்களோ அந்த மாதிரி ஒரு கிங்கை அவர் வந்து செலக்ட் பண்ணிட்டாரு, அதுதான் தாவீது ராஜா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இது நெகட்டிவ் கேரக்டர் பார்த்தோம். இப்போ பாசிட்டிவ் கேரக்டர் நம்ம பார்க்குறோம். பாசிட்டிவ் கேரக்டர் யார் தெரியுமா, உங்க எல்லாருக்கும் தெரியும்ல, யோபு தெரியும்ல. யோபு வந்து நிறைய சோதனைகளை சந்திச்சாரு. ஃபர்ஸ்ட் அவர் எப்படி இருந்தாரு, ஹி வாஸ் பிளஸ்ட், அவர் வந்து ரொம்ப செல்வந்தனா இருந்தாரு. 7 சன்ஸ், 3 டாட்டர்ஸ், நிறைய ஹார்ஸ், நிறைய ஷீப், எருது, அந்த இது நிலம் உழுவோம்ல அந்த ஆக்ஸ், அதே மாதிரி நிறைய கழுதைகள், நிறைய இதெல்லாம் அவர் வந்து செல்வந்தனா இருந்தார். அவர் செல்வந்தனா இருக்கும் போது கூட அவர் என்ன பண்ணார் தெரியுமா, காடுக்கு பயந்து சப்போஸ் நம்ம பிள்ளைங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டு இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவாரு, எவ்ரி வீக் வந்து போயிட்டு காடுக்கு வந்து பலி செலுத்துவார். இந்த மாதிரி என் பிள்ளைங்க வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ உங்களை வந்து ஏதாவது பேசிட்டு இருந்தா தூஷிட்டு இருந்தா அதை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவாரு, போயிட்டு
பலி செலுத்துவார். இப்படி இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா, ஒரு நாள் வந்து யார் பார்த்துட்டு இருந்தது இது எல்லாத்தையும், சாத்தான் வந்து இதெல்லாத்தையும் பார்த்துட்டு காட் கிட்ட போய் என்ன பண்ணுது, காட் வந்து ஏஞ்சல்ஸோட ஒரு மீட்டிங் வச்சிருக்கும் போது நான் போகுது. அப்போ காட் கேட்கிறாரு, நீ வந்து என்னுடைய தாசனாகிய யோபுவை நீ பார்த்துட்டு வந்தியா, அவன் வந்து உலகத்திலேயே அவன் தான் வந்து ரொம்ப உத்தமமான மனுஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே வந்து சாத்தா என்ன சொல்லுது, ஆமா பிணையே இருக்க மாட்டான், உன்னை எப்படி அவன் தூஷிப்பான், அவன் எல்லாம் வந்து தூஷிக்க மாட்டான், ஏன்னா அவனுக்கு நிறைய செல்வம் கொடுத்துருக்க, நல்ல குழந்தைங்க கொடுத்துருக்க, நிறைய ஆடு மாடு ஒட்டகங்கள் இதெல்லாம் கொடுத்துருக்க, அப்போ எப்படி அவன் இது பண்ணுவான், அவன் உன்னை பிரைஸ் பண்ணிட்டு தான் இருப்பான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போவே வந்து காடுக்கு சாத்தானோட பிளானு தெரிஞ்சிருது. உடனே காட் சொல்றாரு, சரி நீ அப்படி வந்து நீ அவனை சோதிக்கணும்னா நீ போய் சோதிச்சுக்கோ, ஆனா அவன் மேல உன் கைய போடாத அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாரு. ஏன்னா காடுக்கு வந்து யோபு மேல அவ்வளவு ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை, அதனால அனுப்புறாரு. உடனே வந்து என்ன ஆகுது, சாத்தான் பார்த்துட்டே இருந்துட்டு டைம் பார்த்து யோபு ஏதாவது பண்ணணும்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தது. யோபுவோட பெரிய பையன் வீட்டுல வந்து எல்லா சன்ஸும் டாட்டர்ஸும் வந்து விருந்து சாப்பிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு வேலைக்காரன் வந்து ஓடி வந்து யோபு கிட்ட என்ன சொல்றான்னா, இந்த மாதிரி எருதுகள் எல்லாம் வந்து நம்ம லேண்ட்ல உழுதுட்டு இருந்தாங்க, அது பக்கத்துலேயே வந்து என்னாச்சு, கழுதைங்க மேய்ச்சிட்டு இருந்தது, அப்போ வந்து பாத்தீங்கன்னா சபையர் அவர்கள் மேல் விழுந்து அவர்களை சாய்த்து கொண்டு போனார்கள். அது மட்டும் இல்லாம என்ன பண்ணாங்க, அவங்க பட்டயத்தினால அங்க வேலை செய்யற ஆட்கள் எல்லாரையும் கொண்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவர் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள செகண்ட் இன்னொரு ஆள் வர்றாரு. இன்னொரு ஆள் வந்து என்ன சொல்றாருன்னா, வானத்துல இருந்து அக்னி கற்கள் இறங்கி அங்க மேய்ச்சி கொண்டிருந்த ஆடுகள் ஒட்டகங்கள் எல்லாம் வந்து இறந்து போச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. தேர்டா இன்னொருத்தர் வர்றாரு. தேர்டா ஒருத்தர் வந்து என்ன சொல்றாரு, அங்க வந்து கல்தையர் வந்து 3 பவுஞ்சாய் வந்து ஒட்டகங்கள் மேல் விழுந்து அவைகளை ஓட்டி கொண்டு போனார்கள். ஒட்டகங்கள் எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணிருக்காங்க, ஓட்டிக்கு போயிட்டாங்க. அங்க வேலை செஞ்சுட்டு ஆட்களையும் பட்டயத்தினால அடிச்சு போட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அடுத்து இன்னொரு ஆள் வந்து என்ன சொல்றாருன்னா, பெருங்காற்று வந்தது. பெருங்காற்று வந்து என்னாச்சு, உங்க வீட்டோட 4 முனையிலையும் விழுந்து அது என்னாச்சு, அந்த ரூஃப் வந்து அப்படியே விழுந்து உங்களோட பசங்க எல்லாம் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட உடனே என்ன ஆகுது, யோபுக்கு ரொம்ப துக்கமாயிடுறாரு. ஆனாலும் அவர் ஒரு வார்த்தை கூட ஆண்டவரை தூஷிக்கவே இல்லை. அவர் என்ன சொல்றாரு தெரியுமா, அவ்வளோ கஷ்டத்துலேயும் இது எல்லாமே வந்து கடவுள் எனக்கு கொடுத்தாரு, கடவுள் எடுத்துக்கொண்டாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கப்புறம் திருப்பி அகெயின் வந்து ஏஞ்சல்ஸோட காட் வந்து மீட்டிங் நடத்திட்டு இருக்கும்போது அகெயின் யார் வர்றது, சாத்தான் வருது. சாத்தா வந்தோடனா இவருக்கு வந்து காடுக்கு தான் எல்லாமே தெரியும் இல்லையா. அப்போ கேட்ட உடனே சாத்தா என்ன சொல்லுது, ஆமா நீ வந்து அவனோட உடம்புக்கு ஏதாவது சிக்னஸ் கொடுத்தாதான் அவன் வந்து உன்னை தூஷிப்பான், இது வந்து அவனை சுத்தி இருக்கிற இதுதானே, சரௌண்டிங்ஸ் தானே நீங்க இது பண்ணீங்க, ஸோ நீங்க நான் வந்து அவனுக்கு ஏதாவது நான் சிக்னஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சாத்தா வந்து பெர்மிஷன் கேக்குது. உடனே காட் என்ன பண்றாரு, நீ செய், ஆனா அவன் மேல நீ கை வைக்க கூடாது அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. அதே மாதிரி தாத்தா என்ன பண்ணுது, போது அவருக்கு வந்து என்ன ஆகுது, உடம்பு ஃபுல்லா யோபுக்கு வந்து பெரிய 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 பருக்கள் மாதிரி வந்துருது. நம்மளுக்கு ஒரு குட்டி பிம்பிள் வந்தாவே அதை நோண்டிட்டு இருப்போம்ல நம்ம, அதுவே நம்மளால பார்க்க முடியாது. ஆனா அவருக்கு வந்து உடம்பு ஃபுல்லா வந்து பெரிய பெரிய பருக்கள் வந்தது. அதுல வந்து என்ன ஆகுது, அதுல இருந்து ஒரு மாதிரி தண்ணி எல்லாம் வடி ஆரம்பிச்சோன்னா அவர் என்ன பண்றாரு, அவர் மேல வந்து இந்த சாம்பிள் எல்லாம் பூசிட்டு ஓடு வச்சு தேய்ச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. அப்போ அவங்க ஒய்ஃப் வந்து என்ன சொல்றாங்க தெரியுமா, நீ வந்து இன்னும் வந்து அந்த கடவுளை வந்து வணங்கிட்டு இருக்கியே, அவரை வந்து தூஷித்துரு, நீ செத்து போயிடு அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, ஒய்ஃப் சொல்றாங்க. அப்போ ஒய்ஃப் கிட்ட அவர் என்ன தெரியுமா சொல்றாரு, அடி பைத்தியக்காரி, இது எல்லாமே கடவுள் நம்மளுக்கு கொடுத்தது, கடவுள் கொடுக்கும்போது எவ்வளோ ஹாப்பியா இருந்தா, எனக்கு இது வந்துருச்சு, நான் என்கிட்ட இவ்வளோ ஆடு இருக்கு இவ்வளோ மாடு இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன்ல, இப்போ நம்ம கிட்ட இருந்து போனாலும் சரி எது இருந்தாலும் நம்ம வந்து காடை வந்து ஒரு நாளும் அவரை தூஷிக்க கூடாது, அவரை வந்து தப்பா பேசக்கூடாது திட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதுக்கப்புறம் என்ன ஆகுது, ஒரு அவரோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து 3 பேர் வராங்க. வந்து அவங்க என்ன அவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவன் ஏதோ பாவம் பண்ணியிருக்கான் அதனாலதான் காட் இவனை பனிஷ் பண்றாரு அப்படின்லாம் சொல்லிட்டு அவங்க என்ன நினைக்கிறாங்க, அந்த மாதிரிலாம் நினைச்சிட்டு வராங்க. ஆனாலும் காடுக்கு யோகுவை பத்தி தெரியும், யோகுக்கும் காடை பத்தி தெரியும். ஒரு வார்த்தை கூட அவர் வந்து தூஷிக்கல. அவர் அது இதனால யார் வெக்கப்பட்டு போனது, சாத்தான் வெக்கப்பட்டு போயிட்டான். உடனே காட் என்ன பண்றாரு, யோபுக்கு 2x போர்ஷன் பிளஸிங்ஸ் கொடுக்குறாரு. அவருக்கு அகெயின் 7 சன்ஸ் 3 டாட்டர்ஸ் எவ்வளோலாம் இருந்தது அவர்கிட்ட, ஆடு மாடு எருது ஒட்டகங்கள் இதெல்லாமே கொடுத்து திருப்பி அவரை வந்து ஆசீர்வதிச்சார்.
எப்பவுமே குட்டி பிள்ளைங்களா நம்ம என்ன பண்ணணும், நமக்கு ஏதாவது ஒன்று தேவைனா வி ஹாவ் டு ப்ரே டு காட். காட் கிட்ட ப்ரே பண்ணிட்டு வி ஹாவ் டு வெயிட் ஃபார் தட். உடனே வேணும், உடனே பண்ணணும், நான் ப்ரே பண்ணேன் உடனே வரல அப்படின்லாம் சொல்லிட்டு நம்ம ஒரு நாளும் நம்ம கோவப்படவே கூடாது. இப்போ நம்ம பார்த்த அந்த கதையில கூட பிரீத்தி என்ன பண்றான், அந்த கோழி குஞ்சு முட்டையிலேருந்து கோழி குஞ்சு வருது இல்ல, அதை நான் இப்பவே பார்க்கணும், இப்பவே எடுக்கணும்னு சொல்லி எடுத்து என்னாச்சு, அந்த கோழி குஞ்சு ஃபுல்லா வளரவே இல்லை, இறந்து போச்சு. சரியா, அந்த மாதிரி நம்ம இப்போ மம்மி டாடி கிட்ட ஏதாவது ஒன்று கேட்குறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அவங்க கிட்ட இருந்தா அவங்க உடனே வாங்கி கொடுத்துருவாங்க. அதே டைம் மம்மி டாடிக்கு உங்களுக்கு என்ன செய்யணும், எந்த நேரத்துல செய்யணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நல்லா தெரியும். அவங்கள வந்து ஒரு நாளும் நீங்க அடம் பண்ணவே கூடாது. சரியா பிள்ளைங்களா, கேட்பீங்களா? அதே மாதிரி காட் கிட்ட ஒவ்வொரு தடவையும் உங்களுக்கு என்ன தேவையோ ஃபர்ஸ்ட் வந்து காட் கிட்ட ப்ரே பண்ணிக்கோங்க. ப்ரே பண்ணிட்டு யூ வெயிட் ஃபார் த டைம். காட் வந்து ஒரு நாளும் நமக்கு, யோபு வந்து அவர் சோதிச்சாரு ஆனா அவர் கைவிட்டாரா, டபுள் போர்ஷனா அவரை பிளஸ் பண்ணார். அந்த மாதிரி காடோட டைம்க்கு நம்ம வெயிட் பண்ணோம்னா நம்ம வந்து நிறைய டைம்ஸ் நம்ம பிளஸ் பண்ணப்பட்டிருக்கோம். ஓகேவா, செய்யலாமா? நம்ம இனிமே நம்ம ஒரு நாளும் பேரண்ட்ஸ் கிட்ட வந்து ஒட்டாரம் பிடிக்க கூடாது, அடம் பிடிக்க கூடாது. நல்ல பிள்ளைங்களா இருப்பீங்களா? நீங்கன்னா கண்டிப்பா நல்ல பிள்ளைங்களா இருப்பீங்க. ஓகே, பாய். ஒவ்வொரு தேசத்துக்காக தான் நம்ம ஜெபிக்க போறோம். நம்ம சிறு பிள்ளைகள் ஜெபம் பண்ணா இசப்ப கண்டிப்பா கேட்பார்ல ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ப்ரேயர் பண்ணலாம். அன்பே சப்பா, இந்த நாளுக்காக உங்களை ஸ்தோத்தரிக்கிறேன் இசப்பா. இன்னைக்கு நீங்க எங்களை ஆசீர்வதிச்சு கொள்ளுங்க இசப்பா. இசப்பா, இன்னைக்கு நாங்க எங்களுடைய வேர்ல்டுல இருக்கிற எல்லா தேசங்களுக்காக ஜெபிக்கிறோம் இசப்பா. இசப்பா, எங்க வேர்ல்டுல இருக்கிற ஒவ்வொரு தேசங்கள்லையும் நீங்க சமாதானத்தை கொண்டு வாங்க இசப்பா. இசப்பா, எங்க உலகத்துல இருக்கிற எல்லா தேசங்கள்லையும் நீங்க சமாதானத்தை கொண்டு வந்து எங்களுடைய வேர்ல்டை புதுதா நீங்க மாற்றி இசப்பா. இசப்பா, அதே மாதிரி எங்க உலகத்துல கொரோனா வைரஸே இல்லாம அதை எங்க அழித்து போடுங்க இசப்பா. இசப்பா, கொரோனா வைரஸால நிறைய பேர் டெத் ஆகுறாங்க இசப்பா. இசப்பா, நீங்க கொரோனா வைரஸையே அழித்து போடுங்க இசப்பா. இசப்பா, அதே மாதிரி நிறைய வாலிபர்கள் மொபைல் ஃபோனுக்கு அடிக்ட் ஆயிடுறாங்க இசப்பா. நிறைய பேர் ஆன்லைன் கிளாஸ்க்கு போகிறேன், நான் இது பண்ண போகிறேன், நான் படிக்க போகிறேன் அப்படின்னு ஃபோன் பார்த்துட்ருக்காங்க இசப்பா. ஃபோனுக்கு அடிக்ட் ஆகிட்டாங்க இசப்பா. நிறைய பேர் வீடியோ கேம் விளையாடுறதுக்கு அடிக்ட் ஆயிடுறாங்க இசப்பா. நிறைய பேர் ஃபோனில் தப்பான வழிகளில் போகிறாங்க இசப்பா. அந்த மாதிரிலாம் போகாமல் நீங்கள் உலகத்தை புதிதாக மாற்றி போடுங்க இசப்பா. அவங்க அந்த அடியிலேருந்து வெளியே வர நீங்கள் அவங்களுக்கு உதவி செய்யுங்க இசப்பா. அதே மாதிரி எங்கள் தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் இசப்பா. எங்கள் தேசத்தில் இருக்கிற எல்லா சிறு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிச்சு கொள்ளுங்க இசப்பா. இசப்பா, கொரோனாவுடைய மூணாவதால் கூட குழந்தைகளை தான் தாக்கம்னு சொல்கிறாங்க இசப்பா. அது வரக்கூடாது இசப்பா, எந்த குழந்தையோ தாக்கக்கூடாது இசப்பா. இசப்பா, அதே மாதிரி எங்கள் எல்லாரையும் நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க இசப்பா. ஆமென். ப்ரே பண்ணியாச்சு. இப்போ இந்தியாக்காக ஜேசன் ஜெசிங்கோ ப்ரேயர் பண்ண போறாங்க. வாங்க ப்ரேயர் குள்ள போலாமா? அன்புள்ள இயேசப்பா, எங்கள் இந்தியாவை ஆசீர்வதிங்க இயேசப்பா. எங்கள் இந்தியாவில் இருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. இந்தியாவில் இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்படானே இயேசப்பா.
இந்தியாவில் இருக்கிறவங்க ரட்சிக்கப்படணும் சப்பா, ஸ்தோத்திரம் சப்பா, உங்களை அறியிற அறிவில் திராங்க சப்பா, இந்தியாவில் உங்கள் இருப்பதில் அக்கினியை ஊற்றுங்க சப்பா, ஸ்தோத்திரம் பாஸ்தோத்திரம்ப்பா, இந்த உங்கள் இந்தியாவில் எல்லாருமே உங்களை அறியணும் சப்பா, இந்த கொரோனா வைரஸை இந்தியாவிலேருந்து எடுத்து போடுங்க சப்பா, அழிச்சு போடுங்கப்பா, யாரெல்லாம் இந்தியாவில் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களெல்லாம் ஆசீர்வதிங்க, கேரளா மாநிலத்தை ஆசீர்வதிங்க, அவங்க வந்து நிறைய கொரோனா வைரஸை பாதிக்கப்பட்டிருக்காங்க சப்பா, அவங்களுக்கெல்லாம் சுகம் கொடுங்க சப்பா, அவங்களெல்லாம் ஆசீர்வதிங்கப்பா, இங்கே இந்தியா எல்லையை ஆசீர்வதிங்க, இன்னில இருக்கிற அந்த சோல்ஜர்ஸ் எல்லாரும் ஆசீர்வதிங்க, கூடவே இருங்க அவங்க அவங்க எல்லாம் அவங்க ரத்த கோட்டைக்குள்ள மூடி மாய்த்து பாதுகாத்துக்கொள்ளுங்க, உங்க இந்தியாவில் உங்க ரத்தத்தை தெளிக்கிறோம் சுபாஸ்தோனப்பா, நீங்க இந்தியாவில் உங்க ரத்தத்தை தெளிக்கிறேன் சுபாஸ்தோனப்பா, சிறுப்பிலின் ஜபத்தை கேட்பேன்னு சொன்னீங்க சப்பா, இங்க எல்லாரையும் ஆசீர்வதிங்க பாஸ்தோனப்பா, இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு மாநிலத்தையும் ஆசீர்வதிங்கப்பா, இந்தியாவில் இருக்கிற பிரைம் மினிஸ்டரையும் இல்லை மற்ற எல்லா மினிஸ்டர்ஸையும் ஆசீர்வதிங்க, அவங்க எல்லாரையும் பார்த்துக்கொள்ளுங்க சப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்பா, ஸ்தோத்திரம்பா, இந்தியாவில் இருக்கிற எல்லாரையுமே ஆசீர்வதிங்க சப்பா, ஸ்தோத்திரம்பா, ராணுவ எல்லையை ஆசீர்வதிங்க சப்பா, ஸ்தோத்திரம்பா, 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 இந்தியா பார்டரை பாதுகாத்துக்கொள்ளுங்கப்பா, ஸ்தோத்திரம்பா, ஸ்தோத்திரம்பா, இந்தியாவில் இருக்கிற எல்லா சிறுப்புலேயும் ஆசீர்வதிங்க சப்பா, அவங்க எல்லாரையும் நிறைய பேர் சிறுப்பையில் இருக்காங்க சப்பா, இந்தியாவில் அவங்க எல்லாரையும் பாதுகாத்துக்கொள்ளுங்க ஆசீர்வதிங்கப்பா, ஸ்தோத்திரம்பா, 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 இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க, ஸ்தோத்திரம்பா, ஸ்தோத்திரம்பா, இந்தியாவில் இருக்கிற மிஷினரி மார்களையும் ஊழியக்காரர்களையும் ஆசீர்வதிங்க, என் ஜபத்தை கேட்டதுக்காக நன்றி, நீங்கள் பதில் தந்துட்டீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன், இந்த ரேசன் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன். இப்போ கூட நம்ம தமிழ்நாட்டுக்காக ப்ரேயர் பண்ண போறோம், என் கூட சேர்ந்து நீங்களும் ப்ரேயர் பண்றீங்களா? ஏசப்பா எங்க கூட இருந்து வழி நடத்துங்க ஏசப்பா, நாங்கள் தமிழ்நாட்டுக்காக ஜெபம் பண்றோம் ஏசப்பா, தமிழ்நாட்டு காலங்களில் கொடுக்குறோம் ஏசப்பா, ஏசப்பா நீங்க அந்த தமிழ்நாட்டை ஆசீர்வதிங்க ஏசப்பா, ஏசப்பா நிறைய பேருக்காகவும் ஜெபம் பண்றோம் ஏசப்பா, கொஞ்சம் பேர் சாப்பாடு இல்லாம இருக்காங்க ஏசப்பா, அவங்களுக்கு தான் நிறைய சாப்பாடு கொடுங்க ஏசப்பா, தண்ணி கொடுங்க ஏசப்பா, ப்ளீஸ் ஏசப்பா நிறைய சாப்பாடு கொடுங்க ஏசப்பா, நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்காகவும் ஜெபம் பண்றோம் ஏசப்பா, போலீஸ்ல இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் ஏசப்பா, யாருமே கொரோனா வந்துருக்க கூடாது ஏசப்பா, ஏசப்பா ஆம்புலன்ஸ் டிரைவருக்காகவும் ஜெபம் பண்றோம் ஏசப்பா, ஏசப்பா நீங்க அவங்களை பாதுகாத்து வைங்க ஏசப்பா, நீங்க அவங்களை பாதுகாக்கணும் ஏசப்பா, நம்ம இந்த கொரோனா அழிச்சு போடுங்க ஏசப்பா, ஏசப்பா நீங்க இந்த கொரோனாவை வந்து அழிச்சு எங்க நாட்டை வந்து பாதுகாத்துங்க ஏசப்பா, எங்களை ஸ்கூலுக்கு போனோம் ஏசப்பா, ஏசப்பா நிறைய பேர் போன ஸ்கூலுக்கு போயிட்டாங்க ஏசப்பா, நீங்க உதவி பண்ணுங்க ஏசப்பா, அவங்க ஸ்கூல இருந்தே வழி நடத்துங்க வழி நடத்துங்க ஏசப்பா, நீங்க உதவி செய்யுங்க ஏசப்பா, இப்போ சில அண்ணா கிழமெல்லாம் போகிறாங்க ஏசப்பா ஸ்கூலுக்கு, இப்போ நாங்களும் போகணும் ஏசப்பா, ஏசப்பா நீங்கள் உதவி செய்யுங்க ஏசப்பா, ஏசப்பா இந்த கொரோனாக்காக ஜெபம் பண்ணுறோம் ஏசப்பா, கொரோனா நம்ம நாட்டிலே இருக்கக்கூடாது ஏசப்பா, தமிழ்நாடு நீங்கள் ஆசீர்வதிங்க ஏசப்பா, ஏசப்பா நிறைய பேர் அண்ணா கிழமெல்லாம் இந்த கொரோனானால வேலையே இல்லை ஏசப்பா, நீங்கள் நீங்கள் அவங்களுக்குலாம் வேலை கொடுங்க ஏசப்பா, ஏசப்பா ஜீசஸ் இந்த கொரோனா அழிச்சு போடுங்க ஏசப்பா, இந்த நாட்டிலே இருக்கக்கூடாது ஏசப்பா, நீங்கள் உதவி பண்ணுங்க ஏசப்பா, ஏசப்பா நீங்கள் உதவி பண்ணி அந்த கொரோனாவை துரத்துங்க ஏசப்பா, இந்த நாட்டிலே இருக்கக்கூடாது ஏசப்பா, ஏசப்பா நீங்கள் உதவி பண்ணி அந்த கொரோனாவை துரத்துங்க ஏசப்பா, நிறைய அண்ணாக்காரங்கள்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டு திருப்பி வந்து நான் அவங்களை ஆசீர்வச்சு கூடே வந்து வாங்க ஏசப்பா, ஜீசஸ் நேம் ஐ பிரே, ஆமென். சோகம் வெள்ளன் ஜீவன் ஆரோக்கியம் தர பொறுப்பு தாக்கா நன்றி சிப்பா, பாஸ்டர் உங்க கருத்துல வைக்கிறேன் சிப்பா,
பாஸ்டர் அம்மா உங்க கருத்துல வைக்கிறப்பா எஸ்பா பாஸ்டரோட டாட்டர் உங்க கருத்துல வைக்கிறப்பா அவங்கள அவங்களுக்கு சோகம் தரப்படப்படுதாக்கா நான் எஸ்பா எஸ்பா அவங்களுக்கு எந்த நோயும் நேரிடாத படிக்கிறப்பா சிங்கிஸ்பா எல்லாரையும் ஆசி வைங்கப்பா எல்லாருக்கும் அம்மா தேவை சந்திங்க சப்பா எஸ்பா இந்த சர்ச்ச கண்மலை போல பாதுகாத்த பொறுப்பதாக்க நினைப்பா ஒரு ஒரு குடும்பத்தையும் கண்மணி போல ஆசைவீங்க சப்பா அதுக்காக நன்றி நன்றி சப்பா இப்போ எல்லாரையும் ஆசைவீங்க சப்பா இப்போ கமெண்ட் மெம்பர்ஸ் உங்க கருத்துல வைக்கிற சப்பா அவங்களுக்கு சுகம் தரப்படப்படுதாக்க நன்றி சப்பா அவங்களுக்கு ஆரோக்கியமா அவங்களுக்கு அங்க வேலை ஸ்பீடா பண்ணிக்கிறப்பா சிங்கப்பா எல்லாரையும் ஆசைவீங்க சப்பா இப்போ அவங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ சந்திப்பாக்க நினைப்பா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்க கருத்துல வைக்கிறப்பா அவங்களுக்கு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் நீங்க பாதுகாத்து பொறுப்பிடுதாக்க நினைப்பா சண்டே ஸ்கூல் உங்க கருத்துல வைக்கிறப்பா இப்போ சண்டே ஸ்கூல நல்லபடியா அந்த ஆன்லைன் கிளாஸ் உங்களுக்கு நடக்க பொறுப்பிடுதாக்க நினைப்பா எல்லாரையும் ஆசை வைங்க சப்பா அதுக்காக நன்றி ஆமென். Thank you.
நம்ம ஆக்டிவிட்டி செஷன் வந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம எந்த டாபிக் பத்தி பார்த்தோம்? பொறுமையை பத்தி பார்த்தோம். நம்ம இந்த டாபிக் பேஸ் பண்ணி இப்போ நம்ம ஆக்டிவிட்டி பண்ண போறோம். வாங்க குட்டீஸ், ஆக்டிவிட்டி செஷன் போலாமா? இந்த ஆக்டிவிட்டிக்கு நம்ம என்னென்ன திங்ஸ் தேவைப்படுதுன்னா, ஒரு பேப்பர் பிளேட், ஒரு கலர் ஷீட், மார்க்கர், லெடி ஸ்கெட்சு, சிசர், அப்புறம் க்ளூ. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பேப்பர் பிளேட் எடுத்துக்கோங்க. இந்த பேப்பர் பிளேட் மேலே நம்ம என்ன பண்ண போறோம்னா, மார்க்கர் வச்சு நம்ம ஃபுல்லாக வந்து என்ன பண்ண போறோம், ஷேட் கொடுக்க போறோம். அப்படியே மார்க் வச்சு என்ன பண்ணுங்க, ரவுண்டா ஃபுல்லாக என்ன பண்ணுங்க, ஷேட் கொடுங்க. ஷேட் கொடுத்த பிறகு நீங்க என்ன பண்ணணும்னா, ஸ்கெட்ச் ஆர் மார்க்கர் எடுத்துட்டு என்ன பண்றீங்கன்னா, உள்ள வந்து ஒரு சர்க்கிள் கொடுங்க. எனி கலர் நீங்க யூஸ் பண்ணலாம், நல்லா கொஞ்சம் டார்க்காவே போடுங்க. உள்ள சர்க்கிள் போட்ட பிறகு என்ன பண்ணணும், சென்டரா ஒரு பாயிண்ட் போடுங்க. பாயிண்ட் வச்சு என்ன பண்ணணும், இங்க நம்பர் சேர்க்கணும். நம்பர் சேர்த்தின பிறகு நீ கீழே நம்ம என்ன எழுத போறோம்னா, God gives me patience. நம்ம என்ன பண்ணணும், பொறுமையா இருக்க கத்துக்கணும். நெக்ஸ்ட் இந்த கலர் எடுத்து என்ன பண்ணலாம், கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. கலர் பேப்பர் என்ன பண்ணுங்க, ரெண்டா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ண பிறகு இந்த எட்ஜில் என்ன பண்ணணும், நீங்க உங்க பேரண்ட்ஸோட ஹெல்ப் மூலமா இந்த எட்ஜ் என்ன பண்ணுங்க, கட் பண்ணுங்க. இப்படி கட் பண்ண பிறகு நெக்ஸ்ட் இங்க இருந்து இந்த எட்ஜ்ல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம், இங்க கட் பண்ணி இந்த சைடு ஒன்று கட் பண்ணணும். பாத்தீங்களா குட்டீஸ், இப்போ இது வந்து என்னது, ஒரு சின்ன முள் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம பெரிய முள்ள வந்து ரெடி பண்ண போறோம். என்ன குட்டீஸ், அக்கா எதுக்காக கிளாக் செய்யறாங்க பாக்குறீங்களா? நாம இன்னைக்கு பேசுறது பத்தி படிக்கிறோம். நம்ம டிவோஷன்ல சவுலை பத்தி ஸ்டோரி பார்த்தோம். சவுல் வந்து சாமூத்திகரிச்சு வர்றதுக்கு முன்னாடியே பலி செஞ்சிட்டாரு. அதனால ஆண்டோட கோபம் வந்து சவுலோட ராஜபாரத்தையே எடுத்து போட்டாரு. அப்போ இனி கூட நம்ம என்ன பண்றோம், நிறைய நேரம் பொறுமை இல்லாம கெடுதலாக வேணும்னு சொல்லி அடம் பிடிச்சி ஜீசோட கோபத்துக்கு நம்ம ஆளாயிரும். இப்படி நம்ம பண்ணும்போது ஏசப்பா நம்மளை ஆசீர்வதிப்பாங்களா குட்டீஸ்? ஆனால் யோபு பார்த்தீங்கன்னா, அவருக்கு அவ்வளோ சோதனை கஷ்டம் வந்தாலும் ஏசப்பா எனக்கு உதவி செய்வாங்கன்னு விசுவாசிச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏசப்பா கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் நன்றி சொல்லி வெயிட் பண்ணாங்க. ஆனால் ஜீசஸ் அவங்கள கைவிடவே இல்லை, யோபுக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதம் கொடுத்தாங்க. இனி கூட நீங்கள் இந்த கிளாக்கை பார்க்கும்போதெல்லாம் பொறுமையாக ஆண்டவருக்கு காத்துட்டு போயிருப்பேன்னு நினைக்கும் போது, நீங்கள் என்ன ஏசப்பாட கேட்டுக்கும் போதும் உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட கேட்கும் போதும் ஜீசஸ் உங்களை டபுளாக பிளஸ் பண்ணுவாங்க குட்டீஸ். இப்போ நம்மளுக்கு பெரியவங்க ரெடி ஆயிடுச்சு, சின்னவங்க ரெடி ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணனா, நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், நம்ம சென்டரில் ஒரு ஹோல்ஸ் போட்டோல நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ ஹோல் போடணும். இதை வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, இதிலே ஹோல் போடுங்க. ஹோல் போட்ட பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ வந்து இதில் மாட்டி என்ன பண்ண போகிறோம், உள்ள வைக்கிறோம். இது மாட்டின பிறகு நம்மளுக்கு வந்து கிளாக் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க குட்டீஸ், இப்போ நம்ம வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், இப்போ கிளாக் ரெடி பண்ணிட்டோம். இந்த கிளாக் நம்மளுக்கு எதை குறிக்குது, பொறுமையை பற்றி நம்மளுக்கு குறிக்குது.
நம்ம ஜீஸ் கிட்ட என்ன கேட்கணும், பொறுமையா நம்ம இருக்க கத்துக்கணும். பொறுமையா இருக்க நம்ம என்ன பண்ணணும், ஜீஸ் கிட்ட கேட்கணும். இன்னும் ரெடி பண்ணிருக்கேன் பாருங்க, உங்களுக்கு ஈஸியா இருக்க குட்டீஸ். நீங்க என்ன பண்ணுங்க, இந்த ஆக்டிவிட்டியை செஞ்சு உங்களுடைய ரெஸ்பெக்டிவ் கிளாஸ் போஸ்ட் பண்ணுங்க. Happy birthday to you, happy birthday to you, happy birthday, happy birthday, happy birthday to you. Happy birthday to you, happy birthday to you. Happy birthday, happy birthday, happy birthday to you. இந்த குட்டீஸ் பாட்டு கதையெல்லாம் கேட்டு இன்னைக்கு என்ஜாய் பண்ணீங்களா? இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோம், பொறுமையை பத்தி தானே பார்த்தோம். அதே பொறுமையோட இன்னைக்கு மத்தேயு குவெஸ்டினை எல்லாரும் அட்டன் பண்ணி அனுப்பணும், ஓகேவா? இன்டர்க்கு மட்டும் இன்னைக்கு கிளாஸ் வீடியோ இருக்கு, அதை மறக்காம பாருங்க. இப்போ நம்ம ப்ரோக்ராமோட எண்டிங்க்கு வந்துட்டோம். ப்ரேயர் பண்ணி ஏசப்பாக்கு நன்றி சொல்லுவோமா? ஜெபம். ஏசப்பா, சூத்திர ஆண்டவரே, அப்பா இன்றைக்கும் ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு ஆண்டவரே பொறுமையை பற்றி கற்றுக் கொடுத்தீங்க ஆண்டவரே, அதுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா நாங்கள் ஆண்டவரே அப்பா பொறுமை இல்லாமல் எல்லாத்துக்கும் அவசரப்படாமல் ஆண்டவரே அப்பா சூத்திரம் சூத்திரம் பொறுமையோடு இருந்து உம்மிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த வாரத்திலேயே ஆண்டவரே பிறந்தநாள் காண்கிற ஆண்டவரே கெவின் சாமுவேலியும் தானியாவையும் கரத்தில் கொடுக்குற ஆண்டவரே அப்பா சூத்திரம் இந்த பிள்ளைகளுக்கு வருடத்தோடு வயதோடு ஒரு வருடத்தை கூட்டி கொடுத்த தயவுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் ஆண்டவரே எல்லா ஆசீர்வாதங்களும் பெற்று ஆண்டவரே நாமத்துக்கு மகிமையா இருக்க உதவி செய்யுங்க அப்பா. அப்பா இந்த ப்ரோக்ராம் எல்லாத்தையும் நல்லபடியா முடிக்க உதவி செஞ்சீங்களா, அது கை கூடான கூடி நன்றி ஆண்டவரே. இது ஆண்டவரே பிரயோஜனமா இருக்கட்டும் ஆண்டவரே, எங்களுக்கு நாங்க எடுக்கிற பிரயாசத்துக்கு ஏற்ற பலனை காண உதவி செய்யுங்க. எங்களை தாழ்த்திக்கிறோம், வெறுமையாக்கிக்கிறோம்ப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.